இன்றைய மன்னா. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நாம் கவலைப்பட்டு கலங்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் உரையாடின பொழுது, இந்த உலகத்துக்காகவும் உலகத்தின் காரியங்களுக்காகவும் ஒரு நாளும் கவலைப்படாதபடி வாழ வேண்டும் என்பதை குறித்தே அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவனுக்காக நாம் கவலைப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை அநேக நேரம் அது கெடுத்து விடக்கூடியதாய் மாறிவிடுகிறது. நாம் கவலைப்படும் பொழுது நம்முடைய வாழ்வில் சந்தோஷத்தை இழந்து போய்விடுவோம். அதிகமாக கவலைப்படும் போது இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் சரியான நித்திரை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பலவீனங்களை கொண்டு வரக்கூடியதாக இந்த கவலை மாறிவிடும். நம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அநேகரை நம்முடைய கவலை துக்கத்தில் ஆழ்த்து நம்முடைய வாழ்வில் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த கவலை நம்முடைய வாழ்வை கெடுத்துவிடும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாம் நமக்காக நம்முடைய ஜீவனத்திற்குரிய எல்லா தேவைகளுக்காக நாம் கவலைப்படுவதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை. மாறாக நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லி நம்முடைய முழு நம்பிக்கையையும் தேவன் மீது வைக்கும் பொழுது அவர் அற்புதமாக ஆச்சரியமாக ஏற்ற வேளையில் நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் சித்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.